வணக்கம் காலத்தின் குரல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் குமரகுரு அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் அதிமுக துணை பொதுச்செயலாளர் டி தினகரன் மேல தேச துரோக வழக்கு போட்டிருக்கிறாங்க தேச துரோக உள்ளடக்கம் கொண்ட துண்டறிக்கை சுவருட்டி அதில் தினகரனுடைய படம் இருந்தது தினகரனுடைய உத்தரவின் பேரில் தான் அது வெளியிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்கிறாங்க அதனால் தேச துரோக சட்டம் அவர் மேலே போட்டது சரிதான் அப்படின்னு சிலர் கருத்து சொல்கிறாங்க அரசியல் போட்டிக்கு அரசியல் எதிரிகளை பழி வாங்குறதுக்காக சட்டத்தை பயன்படுத்துவதா தேச துரோக சட்டத்தை அதுக்கெல்லாம் பயன்படுத்துவதா அப்படிங்கிற நோக் நோக்கில் வந்து இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி நூற்றி இருபத்தி நாலு ஏ தேச துரோக சட்டப்பிரிவு பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு இந்த பிரச்சனையை பார்த்தா ஒரு கேள்வி வருது அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் இந்த இந்த பர்டிகுலர் கேஸ் மட்டும் இல்லாமலே பொதுவாக இந்த சட்டம் அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலமாக கேள்விக்குரியதாக மாறுதாங்கிறது அடிப்படையான கேள்வியாக இருக்குது ஆவடிக்குமார் பெயர் தெரிந்தவர்கள் பதினேழு பேர் மேலே பெயர் தெரியாத இருபது பேர் மேலே அப்படின்னு அந்த எஃப்ஐஆர் சொல்லுது ஐந்து பேரை கைது செய்திருக்கிறாங்க செக்ஷன் நூற்றி நாற்பத்தி மூணு சட்டவிரோத கூடுதல் நூற்றி இருபது பி கூட்டு சதி நூற்றி இருபத்தி நாலு ஏ தேச விரோத நடவடிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணு கலவரத்தை தூண்டுதல் ஐநூறு அவதூறு ஐநூற்றி நாலு உள்நோக்கத்துடன் அமைதியை கெடுக்கும் வகையில் இழிவு செய்தல் ஐநூற்றி ஆறு ஒட்பிரிவு ரெண்டு அச்சுறுத்தல் அவங்க அவங்க முப்பத்தாறு பேர் முப்பத்தேழு பேர் இவ்வளவுதான் செஞ்சாங்களா இவ்வளவுதான் போட முடியுமா அவங்க மேலே இல்லை அதாவது இவ்வளவுதான் செஞ்சாங்களான்றத வந்து நீதிமன்றம் சொல்லும் நிச்சயமாக வந்து இது வந்து புகார் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கு இந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லை புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு காவல்துறை ரொம்ப சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா எந்தெந்த பிரிவுகளின் கீழ வழக்குல வழக்கு போடுறோம் அந்தந்த பிரிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கறதையும் அந்த கொண்டு தான் எடுத்துருக்காங்க அவங்க அவங்க அங்க வந்து கூடி இருந்தாங்க அதுவும் சட்டவிரோதமா விரோதமா கூடி இருந்தாங்க சட்டத்துக்கு பயப்படாம கூடி இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா சட்டத்தை மீறி கூடியிருந்தாங்க நான் சொல் நான் சொல்றேன் அன்றைய தினம் சேலத்தில் அரசு விழா நடக்குது முதலமைச்சர் உள்பட எல்லா அமைச்சர்களும் கலந்துக்கிறாங்க அந்த அரசு விழாவுக்கு போறவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க அல்லது அந்த போறவங்களை திசை திருப்பு திசை திருப்பி அவங்க இடத்துல வன்முறையை தூண்டி ஒரு கலவரத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க ரெண்டாவது நீங்க கேட்டீங்க அவங்க மூன்று வகையான துண்டு பிரசனங்கள் அங்கே விநியோகித்தாங்க சரி இந்த மூன்று வகையான துண்டுப்புகளும் ஒவ்வொன்றிலேயோ இதில் வந்து டிடிவி தினகரன் தலைமையில் அவங்க தான் வந்து அதை சொல்கிறாங்க அதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும்

அப்போ இந்த ஆட்சியருக்கு அத்தனை பேரும் கொலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்கல முதல் வாசகமே இது இது வந்து அரசு இறங்க நான் சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு ஆட்சிக்கு எதிரான பகையை தூண்டும் விதத்தில அப்படின்ற மாதிரி அதுல என்ன சொல்றீங்க இல்ல அதுல நிறைய இருக்கு நிறைய இருக்கு என்னால எல்லாத்தையும் என்ன சொல்லுது அதோட ரிலவெண்டா இங்க என்ன இருக்குங்கறத மட்டும் சொல்லுங்க மற்றபடி அவங்க இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறது மட்டும் இல்ல மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறது மட்டும் இல்ல முதலமைச்சர் எதிர்க்கிறது மட்டும் இல்ல பிரதமரை எதிர்க்கிறது மட்டும் இல்ல இந்த அரசு நிறுவனங்களை எதிர்க்கிறாங்க இந்த அரசு கட்டமைப்பை எதிர்க்கிறாங்க அதை குடைக்கிறாங்க அவங்க 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 வீட்டுக்கு எதிரான

ரெண்டாயிரம் ஆண்டுகளாக திராவிட இனத்தின் கல்வியை தடுத்தோம் இனியாவது படிச்சிட்டு போகட்டும் என்று நினைக்காமல் இன்றும் பார்ப்பான் நமது கல்வியை தடுக்கிறான்னு போடுறாங்க சரி

இன்றைக்கு டிடிவி தினகரன் தலைமையில் இந்த இந்த உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துல ஒன்று நிர்வாகிகள் இருக்காங்க இன்றைக்கு தினகரன் என்ன சொல்றாரு அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அவங்க எடுத்த முடிவு என்னை கட்டுப்படுத்தாதுன்றார் அது அவர் சொல்லிட்டு வர்றதுக்கு உரிமை இருக்குது அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் இவர் பொறுப்பு தந்திருக்கிறவங்கள்லாம் ஒரு கட்டுப்பாடற்றவர்கள் இவருடைய கட்டளையை ஏற்காதவர்கள் அல்லது இவருடைய தன்னிச்சையாக செய்யக்கூடியவர்கள் சொல்கிறது அவருடைய விருப்பமாகவும் அவருடைய நிலையாகவும் இருக்கலாம் அதில் நாங்கள் குறை காணலை ஆனால் அவரை வந்து கார்னர் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறது தவறு ஏன்னா அவரை ஏ ஒன்னாக சேர்க்கலை

அவங்க ஒரு போராட்டமாக நினச்சிருந்தாங்கன்னா முறைப்படி அரசாங்கத்தையும் ஒரு கருப்பு வடி காட்டுறேன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லி அனுமதி பெற்று போலீஸனுடைய பாதுகாப்போடு அது செஞ்சுருக்க முடியும் ஆனால் இது எதையுமே செய்யாமல் அவங்க வந்து ஒரு அரசு விழா நடக்கின்ற போது அந்த இடத்துல வந்து குழுமி இருப்பது சட்டவிரோதமாக துண்டு புரசம் வெளிய்பது அதை தடுப்ப கேட்பவர்களை தாக்குவது என்பதெல்லாம் வந்து எப்படி ஒரு காவல்துறை அனுமதிச்சிட்டு இருக்க முடியும் சரி கனகராஜ் நீங்க எப்படி பார்க்கறீங்க அங்க முதலமைச்சருடைய கூட்டம் நடக்குதுன்னா கூட்டத்துக்கு செல்ல விருப்பம் இல்லாதவர்கள் யாரும் அங்க கூடவே கூடாது அப்படின்னு துண்டறிக்கை வழி விநியோகிக்கிறது வந்து இப்ப ஒரு பெரிய குற்ற செயலாக வந்துட்டு இருக்கு குண்டா சாக்டுக்கும் தேச விரோத செயலுமாகவும் மாறிட்டு இருக்குது துண்டறிக்கைங்கிறது அவ்வளவு வெடிமருந்தை போன்ற விஷயமா என்ன அது இவங்களை பொறுத்தளவு அது வெடிமருந்தை போன்ற விஷயம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க நீங்கள் கூட சொன்னீங்க சட்டப்படி அமைக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக அப்படிங்கிறது அந்த சட்டத்தையே உச்சநீதிமன்றம் வன்முறையை தூண்டும் விதமாக வன்முறை இன்சைட் பண்ண இன்சைட்மெண்ட் ஆஃப் வயலன்ஸ் இஸ் நெசஸரி டு

ரொம்ப நல்லா சொன்னார் நீதிமன்றத்தின் மீது அதிமுகவினருக்கு இருக்கிற அந்த காதலை இணைச்சி எனக்கு பொங்கி பொங்கி வருது இதே மாதிரி செல்வி ஜெயலலிதா மீதான வழக்குகள் போது இது பொய் வழக்கு புனையப்பட்ட வழக்கு நீதிமன்றம் தப்பாக சொல்லியிருக்கு காவல்துறை தப்பாக சொல்லியிருக்குன்னு இதே அரங்கத்தில் எத்தனை முறை பேசியிருக்கோம் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் உச்ச நீதிமன்றம் தப்பாக சொல்லியிருக்குன்னு நம்ம எத்தனை தடவை இங்கே அதிமுக நண்பர்கள் பேசியிருக்காங்க ஸோ இந்த வழக்கில் என்ன அது ஏன்னா அவர் ராஜா காலத்தில் கூட இப்படி இருந்தது மாதிரி எனக்கு தெரியல என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறீங்க ஒரு அரசு விழா நடத்துகிற ஊரில் துண்டறிக்கை கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன சர்வாதிகாரம் உங்கள் கையில் உட்காந்துருக்கா இல்லை இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா இது என்ன நியாயம் என்றே எனக்கு தெரியல அதாவது துண்டு பிரசுரம் கொடுக்கிறது சட்டத்தை மீறி நீங்க நீங்க போராட்டம் நடத்து போராட்ட வழிமுறையை பின்பற்றுங்க நீங்க வந்து அனுமதி வாங்க இந்த இடத்துல போராட்டம் சொல்லுங்க அப்படி குமார் அவர் முடிச்சிருட்டும் குமரகுருட்டையும் பேசிட்டு திரு ஆவடி குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க இப்படி கூட்டம் கூட கூடாது நாலு பேரா சேரக்கூடாதுன்னு சொன்ன துப்பாக்கி வச்சுருந்த பீரங்கி வச்சுருந்த வெள்ளக்காரனோட சண்டை போட்டு தூக்கு மேடைக்கு போய் தடியடி வாங்கி இவ்வளவும் கொண்டு வந்தது இங்கே இருக்கிற அதிமுக காரங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி நடந்துக்கிறதுக்காக இல்லை இது சட்டத்தின் ஆட்சி இருக்குது சட்டத்தின் ஆட்சிக்குள்ள இப்போ நீங்கள் அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க இதில் தேச துரோகம் என்று எங்கே இருக்குது நீங்கள் ஒன்றும் சட்டத்தின்படி இருக்கணும் இல்லை நீதிமன்றம் சொல்லி படி இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து நீ அதாவது உங்களை உங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் எப்படியெல்லாம் மிரட்டுறாங்களோ அதே மாதிரி கீழே இருக்கிற ஆட்களை மிரட்டணும்னு நினைக்கிறீங்க இது இப்படி பண்ணாதீங்க இது உங்களுக்கு நிச்சயமாக நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை நான் சொல்கிறேங்க இப்போ அவர் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன் டெங்கு டெங்கால் மக்கள் டெங்கு காய்ச்சலால் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிற போது அதை பற்றி கவலைப்படாத குப்பைகளை அல்லாத அரசு இந்த சாவுக்கு காரணம் இது கொலையாளிகள் என்று சொன்னால் என்ன தப்பு இந்த விமர்சனம் கூட வைக்க முடியலன்னா ஜனநாயகத்தில் வேற என்னதான் சொல்ல முடியும் பேசலாம் வேறு என்ன மாதிரிலாம் அதை சொல்ல முடியும் அப்படின்றத பேசலாம் குமரகுரு இது துண்டறிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு லைக் போட்டால் செடிஷன் சார்ஜஸ் வருது யோக குருவை விமர்சனம் செய்தால் செடிஷன் சார்ஜஸ் வருது பாகிஸ்தான் மக்கள் நல்லவர்கள்னு கருத்து சொன்னால் செடிஷன் சார்ஜஸ் வருது கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் நல்லா விளையாடும் போது கை தட்டினா செடிஷன் சார்ஜஸ் வருது கார்ட்டூன் வரைஞ்சால் செடிஷன் பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவராக இருந்தால் செடிஷன் தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்கலன்னா செடிஷன் அப்படின்னு செடிஷன் சார்ஜஸ் நூற்றி இருபத்தி நாலு வந்து பல்வேறு விதங்களில் இங்கு பயன்படுத்தப்படுகிறது சமீப காலங்களில் பார்க்குறோம் அதை இந்த ஊரில் மட்டும் இல்லை பரவலாக பல இடங்கள்லேயும் இதே மாதிரி பயன்பாடு இருக்குது ஆக இன்றைய நாளிதழ் ஒன்றில் வந்து தலையங்கம் இருக்கிறாங்க அது கேலி கூத்தாக்கப்படுகிறதா அந்த சட்டம் அப்படின்னு தலையங்கம் இருக்கிறாங்க இந்த சட்டம் வந்து கேலி கூத்தாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க இல்லை இப்போ இங்கே நடந்த அதிமுக இப்போ நடந்த விஷயத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் தான் எல்லா இடத்துலையும் தேச துரோக வழக்குகள் வருதுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரக்கூடாது ஏன்னா இதுல வந்து நான் சொன்ன சொன்ன விஷயம் இல்ல இல்ல எப்படி ஒண்ணுடா நான் சொல்றேன் இது வந்து இவங்க சொல்றது வந்து இதுல தேச துரோகம் வராது ஏன்னா இது வந்து கொலையாளிகள் அப்படின்னு சொன்னாலும் அது எதுக்காக சொல்றாங்க அதெல்லாம் வராது பட் ஏன் வருது எதுக்கு வருது இப்ப நீங்க சார்ஜ் சொன்னீங்க தேச துரோக வழக்கு இங்க எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்ஷன் இப்ப போட்டுருக்க அத்தனை செக்ஷனுமே அத்தனை அக்யூஸ்டுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை யாராவது ஒருத்தருக்கு அந்த செடிஷன் சார்ஜ் வந்தாலே மொத்தம் பதினாலு பேர் பேரும் அங்கே இருக்கும் அதில் அது சார்ஜ் ஷீட் போடும்போது தான் ஒவ்வொருத்தர் பேர் சார்ஜஸ் தனித்தனியாக போடுவாங்க அதனால் அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இதில் செடிஷன் வருமாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு படித்ததில் இது வந்து தான் என்னோட கருத்து ஆனா அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து வன்மையா கண்டிக்கிடக்குது அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இன்சைட்டிங் தி ஹேட்டட் பிட்வீன் தி ஃபோர் அது அவங்க ரெண்டு பேர் குரூப் தினகரன் குரூப் ஒன்று பழனிசாமி குரூப் ரெண்டு பேருக்குள்ள ஹேட்டட் வளர்க்கறதுக்காக போட்டு நாட் ஃபோர் ஓகே அது அவங்க இஷ்டம்

Either spoken or written, or by signs, signs uh. or by visible representation, or otherwise, brings or attempts to bring into hatred, hatred. or contempt, yeah. or excites, yeah. or attempts to excite.

இவரை பார்த்து இந்த இந்த அரசாங்கத்தை நம்பாதீங்க இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என் கூட சேர்ந்து புரட்சி பண்ணுங்கன்னு சொன்னால் தேச வரும் நான் இப்போ சொல்கிறேங்க இந்த அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இந்த நீங்கள் வந்து ஜிஎஸ்டியோ அல்லது வந்து டிமானிட்டைசேஷனோ இந்திய பொருளாதாரத்தை நாசமாக்கியிருக்கு இந்திய மக்களை நாசமாக்கியிருக்கு இது வந்து தேச துரோகம் என்று சொன்னா இது வந்து சகோதரர் கனகராஜ் வந்து இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல இது எப்படி அழகா எப்படி அழகா கொண்டு வர நான் சொல்றது ஒரு பர்டிகுலரா ஒரு பிஜேபி அரசாங்கத்தை பத்தியோ காங்கிரஸ் அரசாங்கத்தை பத்தியோ பேசினா வராது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களாட்சியே நமக்கு தேவையில்லை இவங்களை இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா இந்த கவர்மெண்ட்

ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன்ல நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டு கொடுப்பேன் அவங்க எதிர்க்க யார் வந்தாலும் சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் மேல சர்சின் சார்ஜ் வரும் சரி

அப்போ அவரு வந்து இதில் எங்கேப்பா செஜிஷன் வரும் தினகரன் ஃபோட்டோ இருந்தால் அது மேலே செஜிஷன் வரும்னு கேட்டிருக்கலாம்ல அவர் ஏன் கேட்கல அப்போ நமக்கு இங்க நடந்தது என்னன்னு தெரியாது அங்க கோர்ட்டுக்குள்ள நடந்தது என்னன்னு தெரியாது அவங்க என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அதனால இப்ப இங்க இருந்துட்டு அது வருமா வராதான்னு நம்ம ஜட்ஜ் ஆக முடியாது நம்ம ஜட்ஜ் ஆக முடியாது நம்ம விசாரிக்கவும் முடியாது இல்ல கண்டிப்பா செடிஷன் சார்ஜ் எல்லாம் ரொம்ப அதிகம் அவர் கனகராஜ் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப டீப்பா போய் பண்ண வேண்டிய விஷயம் டிசக்ஷன் பண்ண வேண்டியது அவ்வளவு சீக்கிரம் வந்து செஷன் சார்ஜ் சார்ஜ் கொடுத்துட மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி இணைஞ்சிருக்கிறாரு அவர்டையும் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஐயா பீட்டர் நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க செடிஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி தினகரன் மேல இப்போ வழக்கு போட்டிருக்காங்க பொதுவாக பல ரொம்ப பல சூழல்கள் அது போடப்படுவதை பார்க்க முடியுது இங்க கோபன் மேல போட்டதை பார்க்கிறோம் வைகோ இப்போ வந்து ஏப்ரல் மாசம் பழைய வழக்கு ஒன்றுக்காக சிறைக்கு போனதை பார்க்கறோம் பல மாநிலங்களிலேயும் இது போன்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரம்யா எம்பி ரம்யா நடிகை ரம்யா அவங்க மேல போட்டதை பாக்குறோம் இப்படி பல இடங்கள்ல போடப்படுறதையும் எப்படி பார்க்குறீங்க இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஹைலி அப்செக்ஷனபிள் அண்ட் அப்னாக்சியஸ் அப்படின்னு சொன்ன ஒரு அருவருக்கத்தக்க கண்டிக்கத்தக்க ஒரு சட்டம் சட்டப்பிரிவுன்னு நேரு சொன்ன ஒரு சட்டப்பிரிவு காங்கிரஸ் கட்சியாலும் இன்ன பிற ஆட்சியாளர்களாலும் வேற மற்ற கட்சிகளை சேர்ந்த ஆட்சியாளர்களாலும் சரளமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அதாவது ஜென்ராம் நான் முதல்ல வந்து உன்னை வந்து நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது பொது வாழ்க்கையிலே அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதற்கு கொடுக்கின்ற விலையே தங்களை விமர்சனத்திற்கு உட்படுத்திக் கொள்வது தான் தட் இஸ் த பிரைஸ் லைஃப் இப்பொழுது வந்து திரு பழனிசாமி அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தாலோ அல்லது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தாலோ அவர்கள் இந்த தனிநபர் விமர்சனங்களுக்கோ அல்லது அவருடைய நடவடிக்கைகளை பற்றிய விமர்சனங்களுக்கும் அவர்கள் உட்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் பிரதமராக முதலமைச்சராக நான் அதிகாரத்தை வைத்துக் கொள்வேன் ஆனால் என்னை யாரும் விமர்சனம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு நினைப்பு வரும் என்று சொன்னால் அது அதிகாரத்தினுடைய முதல் படிக்கட்டில் அவர்கள் ஏற ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதிலே நமக்கு யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை இதில் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து திரு டிடிவி தனகரனோடு நமக்கு அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் ஒரு ஒரு ஜனநாயக நாட்டிலே கொள்கை மாறுபாடு கருத்து மாறுபாடெல்லாம் தேச துரோக குற்றமாக சித்தரிக்கப்படும் என்று சொன்னால் அது எங்கே போய் நிற்கும் என்று சொல்ல வேண்டும் அது வந்து 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 இது இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கே ஒன் டுவெண்ட்டி பி வந்திருக்கும் எப்படி வந்திருக்கும் அன்னைக்கு வந்து சேலத்தில் வந்து மூணு பஸ் எரிச்சாங்கல்ல அந்த பஸ் எரிக்கின்ற போது அவர்கள் அண்ணா திமுகவிலே பொறுப்பில் இருந்தார்கள் அந்த பொறுப்பிலே இருந்த ஒரு காரணத்திற்காக பொறுப்பை ஜெயலலிதா கொடுத்தார் என்ற காரணத்திற்காக அன்னைக்கு வந்து பஸ் எரித்த வழக்குல ஒன் டுவெண்டி பி ல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை அன்னைக்கு சேர்த்திருக்க முடியுமா ஆகவே ஒன் டுவெண்டி பி என்பது இன்னைக்கு எதற்காக எடப்பாடி பழனிசாமி அரசு போடுகிறது என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே அதிலும் குறிப்பாக அவர்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே பீதியை கிடப்ப நினைக்கிறது அச்சுறுத்த நினைக்கிறது பயமுறுத்த நினைக்கிறது ஆளுகின்ற அரசை முதலமைச்சரை விமர்சித்தால் சிறைவாசம்தான் இம்மென்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் என்று சொன்னார் அல்லவா அதை போல ஒரு ஆட்சி நடக்கிறது அதான் நான் வந்து நேற்று கூட கேட்டேன் நடப்பது எடப்பாடி ஆட்சியா இடியமீன் ஆட்சியா என்று கேட்டேன் ஆகவே இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் சாசன சட்டமே இல்லாத நாடுகளில் தான் அந்த எதை சதிகாரத்தை எதிர்க்கின்றவர்கள் மீது இப்படிப்பட்ட வழக்குகள் போடுவது வந்து வாடிக்கை ஒரு எழுபது வயசு எழுபது ஆண்டுகளாக பண்பட்ட ஜனநாயகமாக வளர்ந்து வருகின்ற நாம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மனித உரிமைகள் பண்பு அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் இவற்றையெல்லாம் வைத்திருக்கிற ஒரு நாட்டிலே தமிழ்நாட்டில் இப்படி நடப்பது என்பது ஒரு ஆபத்தான முன் உதாரணம் அதை முறையிலேயே ஊடகங்களும் மற்ற கட்சிகளும் தடுத்து நிறுத்தி சுதந்திரமான விமர்சனத்திற்கு உட்படுகின்ற மனப்பான்மைக்கு ஆளும் கட்சியை வரவைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த வாதத்தை நான் ரொம்ப முக்கியமான வாதமாக கருதுகிறேன் இதில் எடப்பாடி பழனிசாமி அரசு நடந்து கொண்டது முழுக்க முழுக்க தவறு இதற்காக பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது அரசியல் ரீதியான முடிவு தான் அதிகாரிகளாக எடுத்த முடிவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இந்த மாதிரி விஷயங்கள செடிஷன் சார்ஜஸ் அதிகாரிகள் லெவலில் நிச்சயமாக அதாவது முதலமைச்சர் இதுல வந்து முதலமைச்சர் அந்த குறிப்பிட்ட டெபுட்டி கமிஷனரை கூப்பிட்டு பேசிய பிறகுதான் இந்த வழக்கு போடப்பட்டது என்று எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கிறது அவர் முதலமைச்சரே உட்கார்ந்து அந்த டெப்டி கமிஷனரை கூப்பிட்டு உட்கார்ந்து ஏறக்குறைய அரை மணி நேரத்தில் பேசப்பட்ட பிறகுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்கிற விஷயமும் பத்திரிகைகளிலே வந்து பொது ஜனங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது ஆகவே இதுல முதலமைச்சர் தான் தலையிடவில்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னா முதலமைச்சரே சொல்லியிருக்கணும் அந்த வழக்கை ஏன் போட்டா என்று கேட்டிருக்கணும் பெருந்தலைவர் காமராஜர் கேட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகின்ற போது இந்த வழக்கை நீங்க எப்படி போட்டீங்கன்னு கேட்டிருக்கிறார் அவர்

இந்த முதல் பிரதமராக வந்து அவருக்கு எதிராக பகிரங்கமாக கருப்பு கொடி காட்டி செருப்பை தூக்கி வீசிய போதெல்லாம் கூட தேச துரோக வழக்கு போடவில்லை ஆகவே தேச துரோக வழக்கு என்பது தாபூது மீது போட வேண்டிய வழக்கு இன்னைக்கு வந்து கள்ள நோட்டு அடித்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க தொடங்குகின்ற மீது போடப்படுகின்ற வழக்கு நாட்டிலே வந்து இரண்டு மதங்களுக்கு இடையிலே பகை மூட்டுகிறவர்கள் மீது போட வேண்டிய வழக்கு அப்படி வழக்கு யார் மேல போட்டிருக்கணும் தெரியல அந்த மாதிரி குற்றங்களும் கூட ஒன் டுவெண்டி போர் ஏக்குள்ள வந்த மாதிரி வர்ற மாதிரி தெரியல அதாவது நம்ம பேசலாம் ஒரு ஒரு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து வரக்கூடிய சுவரொட்டிகளையும் விமர்சித்து வரக்கூடிய துண்டறிக்கைகளையும் தேச விரோத சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒடுக்க நினைப்பது எதேச்ச அதிகாரத்தின் முதல் கட்டம் அப்படின்னு பீட்டர் பொன்ஸ் பேசும்போது சொன்னார் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த திசை அண்ணா திமுக அதுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனை இருக்கின்ற ஒரு பொருளை சொல்றாரு ஆனால் இன்றைக்கி உங்கள் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் இன்றைக்கி நீதிமன்றத்தில் எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்கி வந்து அதிமுகவில் இருக்கிற பிரச்சனையில் வெளியேற்றப்பட்டவர்களுக்காக வாதம் பண்ணாரோ அதுபோல் அண்ணன் பீட்டர் அல்பூன் சிங்கை வந்து வாதம் பண்ணுறாரு இதிலருந்தே வந்து அவங்க எதை நோக்கி போயிருக்காங்கன்றது எனக்கு தெ தெளிவாக புரியுது மக்களுக்கும் அது தெரியும் ஆக ஆக இல்ல இத வந்து நீங்க இன்னும் தெளிவா அரசியல் எதிரிகளை பழிவாங்கன்னு சொல்லி நீங்களே வந்து அவங்க யாரு வந்து இந்த அரசுக்கு எதிரானவர்கள் அப்படின்றத நீங்களும் உறுதிப்படுத்திருக்கீங்க ஆக நாங்க வந்து சொல்லல அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கு சட்டத்தை பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு யார் பயன்படுத்துறது அரசு அரசுக்கு எதிரானவர்களுக்கு அரசியல் அரசு அரசு அரசியல் எதிரிகளை பயன்படுத்த அச்சுறுத்துவதற்காக பழி வாங்குவதற்காக அப்படின்னு சொல்றாரு பொன் ராதாகிருஷ்ணன் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றாரு நீங்க பழி வாங்குறதுக்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துறத நாங்க ஏற்கல அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்லுவாங்க தங்களுக்கு அதிகாரம் இருந்தால் அவர்கள் பயன்படுத்துவார்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட வரலங்கிறத நான் எங்களுக்கு இது இல்ல புரட்சி தலைவி இல்லைங்க புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்லி இந்த குரல் எதுவுமே எங்களுக்கு ஆதரவா வந்த குரல் இல்ல எல்லாமே எதிர்ப்பான குரல் தான்

சந்தோம் நீங்க அண்ணா திமுக அண்ணாதிமுக வீட்டு பதினெட்டு பேரையும் வெளியில அனுப்பி இருக்கீங்களா இல்ல இல்ல தகுதி நீக்கம் பண்ணிருக்கீங்க இல்ல அண்ணா அதிமுக வீட்டு வெளியில் நீங்க வெளியே அனுப்பிட்டீங்களே நீங்க வெளியில அனுப்பிட்டீங்க நீங்க 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 இப்ப வெளியே அனுப்பிட்டீங்களா

இதை வந்து அரசியலாக பார்ப்பதை இவ்வளவு இவ்வளவு சிறப்பாக நீங்க செயல்பட்டுட்டு இருக்கும்போது இல்லை புதிதாக அரசியலுக்கு வர ஏற்ற நீங்க கூட இங்கே இது அழிவிப்போன ஊழல் முறைகேடுகள் நிறைந்த அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னு புரியல நீங்க அது அரசியல் கோஷங்களுக்கு எல்லாம் வந்து விளக்கம் தேடும்னா எந்த அரசாங்கத்துக்கு மேல வ கோஷமும் வந்து ஏற்றுக்க முடியாது ஏ ஏற்றுக்கினதாவும் சரித்திரை இல்லை பல கோஷங்கள் இது எங்க ஒரு இறுதி முடிவு கோரும்னா தேர்தல் கட்டத்தில் தான் அதுக்கு மக்கள் முடிவு சொல்லுவாங்க அதனால் இந்த கோஷங்கள் எல்லாம் வந்து அரசியலில் நேர்மையான வழிகளில் எதிர்க்க முடியாதவர்கள் எழுப்பப்படுகின்ற கோஷம் மரியாதை மரியாதை நான் இன்னொன்று சொல்கிறேன் மரியாதைக்குரிய தொடர் கனகராஜ் ரொம்ப வேகமாக சொன்னார் இந்த முதல் செய்தியில் நான் படிக்க சொல்ல கொடைக்கார அரசு சொன்னாங்க யாரை சொன்னாங்க இவங்க வந்து டெங்கு காய்ச்சலில் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க இது கொலைகாது இந்த குற்றச்சாட்டு அண்ணா திமுக வந்து வைப்பது அவருக்கு உரிமை இருந்தால் இந்த குற்றச்சாட்டை விட அதிகமான குற்றச்சாட்டை கேரள அரசாங்கத்தின் மீது வைக்கணும் இந்தியாவிலே அதிகமான டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்கள் கேரளா இன்றைக்கு முதலிடம் கேரளா அண்ணா இங்கே பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளாகவும் இன்றைக்கி பாதுகாப்பு தந்துக்கிட்டு இருக்கு சிகிச்சை இருக்கு இன்னும் சொல்ல இந்தியாவினுடைய சராசரி முப்பத்தி நாலு

இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கேரள அரசு மீது டெங்கு காய்ச்சல் வந்து இந்தியாவிலே முதல்ல கொல குற்றம் சொன்னவர்கள் மீது கேரள அரசு தேசத்துறோக போட்டிருக்கா கேரளாவில் வந்து ரமேஷ் சென்னித்தலா வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார் இன்னைக்கு அங்க இருக்கிற பினராயி விஜயனை வந்து இதை விட ஒரு கேவலமான அரசு இருக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார் அதற்காக இன்னைக்கு வந்து கேரள அரசு அவர்கள் மீது தேசத்துறோக குற்றம் வழக்கு பதிவு செய்திருக்கிறதா இன்னைக்கு அதான் இன்னைக்கு விவாதம் வந்து அதுதான் தேச துரோக வழக்கு எதற்காக போடப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கு டெங்கு காய்ச்சல் வந்து கேரளாவில் இருக்குது இல்லாமல் இருக்கு ஆனா அது இருக்குன்னு சொன்ன எதிர்க்கட்சிகள் மீது தேச துரோக வழக்கு அதுதான் இன்னைக்கு அதிமுக செய்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக அபத்தம் என்று நான் சொல்லுகிறோம் அதாவது இந்த இந்த வடக்குல அந்த அவங்க கொடுத்த மூன்று துண்டு பிரசன எந்த இடத்துல டெங்கு காத்துல பத்தி இல்ல நீட்டை பத்தி இருந்தது நீட்டு தொடர்பான அரசாங்கத்தை தான் தினகரம் நடத்திய கூட்டத்திற்கு வருமாறு அரைகூவல் விடுத்து அவங்க போட்ட நோட்டீஸ் இது உண்டானது அந்த வாசகங்கள் திரும்ப

ஒரு அரசாங்கம் எப்படி நடக்குங்கிறத அவர் இங்கே சொல்லியிருக்கார் ஒரு உயிர் இருந்தாலும் அதற்காக துடிக்கிற ஒரு அரசாங்கம் தேவை நீங்கள் உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகலாம் ஏ அங்கே ஐம்பது எங்கிட்ட இருபத்தஞ்சி இது மர்ம காய்ச்சல் இது டெங்கு இல்லை இப்படி அரசாங்கம் அது அரசாங்கமே கிடையாது நான் தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எங்கள் ஊரில் பத்து பேர் தான் செத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அது ஒரு நோய் அதை கட்டுப்படுத்துவதற்கு குப்பையை அழுறதுக்கு போதுமான டாக்டர் வச்சுருக்கிறதுக்கு படுக்கை வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு இருக்காங்கிறது தான் இப்போ அடிப்படையான பிரச்சனை நாமக்கல்லில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சர் கூட இல்லாமல் அண்ணனும் கணவனும் தூக்கிட்டு போகிறது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதான் பிரச்சனை நான் அவர்கிட்ட சொல்கிறது நான் ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கே வரேன் இது ஒரு ட்ரெண்டு இந்த இந்த அவர் திரு குமரகுருபுரன் அவருக்கு ஒருவேளை கோபம் வரலாம் அல்லது அவர் வருத்தப்படலாம் ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீப காலத்தில் இது அதிகரிச்சிருக்கு இது எந்த விஷயத்தில் மட்டும் இல்லை நீங்கள் நீதிபதி கிருபாகரன் வந்து சொன்னார் ஃபேஸ்புக்கில் இப்படி எல்லாம் நீதிபதிகளை விமர்சிக்கிறாங்கன்னு முருகன் ஒருத்தரை கைது பண்ணாங்க அவர் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா நான் இடையில் திருநெல்வேலி போயிருக்கையில் அது யார் முருகன் அவரை கூட்டுவாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தர் ஏன் இன்ஃபார்மர்னு சொல்கிறான் அவர் இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு அவர் கொடுத்ததின் பேரில் அவர் ஒரு இடத்துல நின்று இப்படி ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தார் அதில் கூட எதுவும் கிடையாது அடுத்து இன்னொரு விஷயம் நான் சமீபத்தில் நெய்வேலிக்கு போயிருந்தேன் நெய்வேலியில் அங்கே அந்த சிஐடி சங்கத்தில் ஆஃபீஸ் பேர் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த நிறுவனம் கொடுத்துருக்க சார்ஜ் ஷீட்டில் ஒன்று நீங்கள் யோகி ஆதித்யநாத்தை பற்றி விமர்சிச்சிங்க மத்திய அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்கிறீங்க பிரதமரை விமர்சிச்சிருக்கீங்க நாங்கள் போட்ட சர்க்குலரை விமர்சி என்எல்சி நிர்வாகம் போட்ட சர்க்குலரை நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி தீக்கதில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தது வந்து மோசம்னு சொன்னதை எடுத்து உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனமோ மாநில பொதுத்துறை நிறுவனமோ சொல்வதற்கான தைரியம் கடந்த காலத்தில் வந்திருக்காது சரி மத்தியில் இருக்கிற இந்த அரசாங்கம் நீங்கள் குமார் அல்லது வந்து நஜீப்பு விஷயத்தில் நடந்து கொண்டது வேறு சில விஷயங்களில் நடந்து கொண்டதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன் இப்போது இருக்கிற அரசாங்கங்கள் அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற போது இந்த ஜனநாயகத்துக்கான வெளியே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேரளா அரசாங்கம் மோசமாக பண்ணியிருக்கேன்னா கடுமையாக விமர்சிங்க அதை தான் மரியாதைக்குரிய பீட்டர் அவர்கள் சொன்னாங்க ப்ராப்ளம் என்னென்னா ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான கூறு ஜனநாயகம் என்பதனுடைய பொருள் என்ன கருத்து வேறுபாடுகளை அங்கீகரிப்பது விமர்சனத்தை அங்கீகரிப்பது என்பதான் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால தான் ஜனநாயகமே தேவைப்படுது இந்த இடத்துல தான் இவர் அம்பேத்கர் ஒரே ஒரே ஒரு நிமிஷம் நீங்க தினகர அந்த எடப்பாடி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க இதோ அம்பேத்கர் அம்பேத்கர் இப்போ இன்றைக்கு பேச டெங்கு அங்கே தான் ஆரம்பிக்குது குப்பையில்தான் டெங்கு ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் வந்து அப்போ குப்பையை பற்றி பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் இருக்க முடியாது அல்லு அப்படிங்கிற ஒத்த வார்த்தையோட போக வேண்டியதுதான் ப்ராப்ளம் என்னென்னா அம்பேத்கர்ட்ட பேசுகிறாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பளியில் பேசும்போது இவ்வளவு நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகிள் அப்படின்னு அவர் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸையும் தேர்ட்டி டூ சொல்கிறார் அது என்ன சொல்லுதுன்னா ஒரு தனி மனிதருக்கு எதிரான அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்போது பேச்சுரிமை பாதிக்கப்படும்போது போது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுகுவதற்கான வாய்ப்பை அளிக்கிற முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்பு அளிக்கிற இரநூத்தி அறுபத்தாறு அப்படி அந்த அடிப்படை உரிமைகள் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் அதற்கு எதிரானது இந்த அரசாங்கம் பேசலாம் ஒரு சென்னை பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு குமரகுரு உச்ச நீதிமன்றம் பல முறை தீர்ப்புகள் கொடுத்து இதனுடைய வெளியை வந்து சுருக்கினதற்கு பிறகும் தொடர்ந்து பல இடங்களில் இது அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு காலனி ஆட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சியில் ராஜ துரோகமாக இருந்த இந்த பிரிவு ராஜ துரோக வழக்குகளுக்காக போடப்பட்ட இந்த பிரிவு வந்து சுதந்திர இந்தியாவிலும் பொருந்துகிறதா இது அவசியம் அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கணுமா இல்ல சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலயுமே வந்து இது எப்படி ஒன்றா நீங்க பேசுங்க அதெல்லாம் வராதுன்னு சொல்லல அவங்க கேஸ் டு கேஸ் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு கடுமையா இருக்க வேண்டியது இல்லை அவங்களோட எண்ணத்தை பாருங்க இங்க இருந்துட்டு நீங்க வேற ஒரு நாட்டோட சேர போறோம் இந்தியாவை பாதியை துண்டாட போறோம்னா தேசத்து போறோம் நீங்க இங்க இருந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகாரிகள் ஒரு அமைச்சர் எதிர்த்தோ இல்ல ஒரு கவர்மெண்ட் எதிர்த்தோ பண்ணிங்கன்னா அவ்வளவு கடுமை காட்ட வேண்டாம்னு சொல்றது அதே சுப்ரீம் கோர்ட் தான் இதை நீங்கள் வேறு மாதிரியாக இருந்தால் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படி ஒன்று ஒரு கடுமையாக சொற்கள் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம் எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா யாரோ ஒன்று என்னென்னா பேசலாம் நல்ல உதாரணம் வந்து குன்ஹா அவர்கள் ஜட்மெண்ட்டை வந்து இவங்க எப்படி விமர்சிச்சாங்கன்றதுக்கு ஒரு எல்லையே இல்லை மனிதனை கடவுள் கடவுளை மனிதன் தண்டிக்கலாமா அப்படிலாம் போட்டுலாம் பண்ணும்போதெல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம் கூட ஒரு எடுத்துக்கல அவங்க என்னென்னா இதெல்லாம் தவறுன்னுதான் சொன்னாங்க அதாவது அது சொன்னதுனாலே இப்போ அது ஆயிடுமா அன்னைக்கு பணத்து கரெக்ட் ஆயிடுமா ஆகாது எதுக்கு சொல்றீங்க நீங்க அப்படி சொல்றீங்க सुप्रीम कोर्ट அப்படி இருந்தது கரெக்ட் सुप्रीम कोर्ट பொறுத்த வரைக்கும் அது லிபரலாவே இன்னும் இருக்குங்கறத ஏற்கலாம்னு வச்சுக்கலாம் ஆனா என்னை விட பெரிய நடிகர் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் நேற்று பேசியதற்கு இன்று லக்னோ கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போட்டுருக்காங்க இல்ல நல்லா பாத்துங்க வழக்குன்னா யாரு போடுறாங்க யாரோ 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 போடுறோம் அதை எடுத்து வழக்கு பதிவு செய்யல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வாங்கி மாஜிஸ்ட்ரேட் வச்சுக்கிட்டு செக் அண்ட் கால் அப்படின்னு சொல்லி ஏழாம் தேதி போட்டிருக்காரு அன்னைக்கு இது எப்படி வரும்ன்றது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் நீங்க வழக்கே போடக்கூடாது நூத்தி இருபது கோடி மக்களும் எந்த வழக்கும் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவர் எதுக்காக போட்டிருக்காரு கம்ப்ளைண்ட்ல என்ன கண்டென்ட் நமக்கு தெரியாது அது வரும்போது பார்க்கலாம் ஆனா இது சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிடுச்சு அதை நீங்கள் யார் வேணுன்னா எப்படி வேணால் விமர்சி விமர்சிங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது இப்போ ஒரு திருமுருகன் காந்தி போன்றவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏ எட்டு வயசு குழந்தைய ரேப் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஒரு ஆளை குண்டர் சட்டத்திலிருந்து வெளியில் விட்டாங்க உடனே மக்கள்லாம் பதட்டப்பட்டாங்க ஆனால் அது என்ன காரணம்னா திருமுருகாந்தி எதுக்கு என்ன ரேப் பெயிலில் மெயிலிங்க நான் சொல்றது திருமுருகன் காந்தியை மெயிலில் விடல இல்லை அதாவது அவங்க எல்லாருமே குண்டர் சட்டம் இல்லை நான் அது சொல்ல வரல குண்டர் சட்டம் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்ண உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க என்னங்க எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்றதுக்கு எதுக்குங்க நாங்கள் வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்னோம் அது டெக்னிக்கல் கிரவுண்டுங்க அது சொன்னால் புரியாது மூணு நாளைக்கு மேல அதிகாரி வந்து சரியா பயன் இது அந்த ரெப்ரென்டேஷன் அவர் கன்சிடர் பண்ணாதனால கோர்ட் என்ன சொல்லிடுச்சு இல்லை இல்லை இந்த ரேபிஸ்ட்டுக்கு நாங்க விடுறோன்னு சொல்லி அந்த அந்த இவருக்கு விடுறோம் பரவாயில்ல இல்லை இல்லை பரவாயில்ல அவருக்கு இந்த குண்டர் சட்டத்தையே கோஷ் பண்ணிட்டாங்க அந்த அந்த அலிகேஷன் உண்டவர் அதே சட்டத்தை அதே யாட்சிக்க வச்சு அடுத்த வாரமே திருமண காந்தி வெளில வராரு எதுக்கு சொல்றேன்னா ஒரு யாட்சிக்கு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும் நீங்க உடனே இவரையே விட்டீங்க இவரு கேஸ் வேற அவருடைய கேஸ் வேறன்னு சொல்ல முடியாது எல்லா கேஸுக்குமே ஒரு யாட்ஸ் வைக்கிறது முக்கியம் நாம வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஏன் விட்டாங்க நீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் சொன்னீங்க

டிஸ்அஃபெக்ஷன் டுவோர்ட்ஸ் அஷேஷன் வே யூ பிலாங் அதுதான் அங்க கண்டென்ட் நான் என்ன சொல்றேன் அண்ணன் பீட்டர்ஸ்க்கு ஒன்னு என்ன சொல்றேன் எல்லாம் பேசிட்டே வந்தாரு மதத்துக்குள்ள மோதல் வரும்போதுதான் தேச துரோகம் வரும்னு கட்சியில ஒரு வார்த்தை சொன்னாரு நான் என்ன சொல்றேன் அசிம் திவ திரிவேதிய நீங்க தானே கார்டூனிஸ்ட் நீங்க தானே போட்டீங்க இதா இந்த இந்த ஆ இல்ல இந்த இந்தியாவை ஆளாத கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னா நான் சொல்லலாம் சரி ஒன்னும் ஆட்சிக்கு வரல அவங்க சொல்றாங்க இந்தியான்ற மொத்த இதுல ஆளாத கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னா பரவாயில்ல ஆண்ட வந்து அண்ணன் பீட்டர் சொல்றது எப்படி அருந்ததிராய் உள்ள அமிச்சிங்கள என்ன காரணத்துக்கு அமிச்சிங்க அதாவது நாம இருக்கும் போது ஒண்ணு அடுத்தவங்க இருக்கும் போது ஒண்ணுங்கிறது பேசக்கூடாது இல்ல நான் வந்து நியாயமா வந்து அது தேச துரோகம் என்றால் கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் வந்தால் நீங்கள் கேஸ் போடுங்க அதில் அதில் ரிமைண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்டும் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டோட தான் உள்ள ரிமைண்ட் பண்ணுறாரு அதையும் பாருங்க அதுக்கப்புறம் தான் அது என்னடான்னு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது சார் உங்களுடைய நிறைவான கருத்து இல்லை அதுதான் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் அடிப்படை உரிமையை இப்போ அவர் கூட சொன்னார் ஆயுத ஏந்தி போராடு அதாவது நீங்கள் கூட சொன்னீங்க டிஸ்அஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு அரசு எதையுமே செய்யாம இருந்தா அந்த கவர்மெண்ட்ட கவர்மெண்ட்டே தான் சொல்றாங்க அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கவர்மெண்ட்டே தான் சொல்றாங்க ஸ்டேட்டும் கூட சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்படி வரக்கூடிய ஒரு அரசாங்கத்தை 356 மூலம் டிஸ்மிஸ் பண்றதுக்கான ஒரு அதிகாரத்தை நீங்கள் வைத்திருக்கிற போது ஒரு அரசாங்கமே ஒரு அரசாங்கத்தை இது தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசாங்கத்தையே சட்டத்தின் மூலம் வெளியேற்றுவதற்கான ஒரு அம்சத்தை உங்க அரசியல் சட்டமே உள்ளடக்கி அடக்கி போது எனக்கு டிஸ்அஃபெக்ஷன் இருக்குன்னு ஒருத்தர் வந்து பேசுறதுல என்ன துரோகம் வந்துருன்னு நீங்க நினைக்கிறீங்க இடமே அந்த சட்டத்தினுடைய அவருக்கு அவருக்கு சகோதரர் சொல்லினா அப்படி இல்ல அவர் முதல்ல இருந்தே சொல்றாரு எனக்கு காங்கிரஸ் பிடிக்காது அது டிஸ்அஃபெக்ஷன் டு டு தி இல்ல என்னன்னா இந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லை இந்த கவர்மெண்ட் நம்ம நீக்குவோம் வேற மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரணும்னா கட்சி இல்ல அது பேரு சரி மக்கள் வேண்டாம் வேற மாதிரி அப்படி சொல்றது அண்ணன் அவரு சகோதரர் முதல்ல என்ன சொல்றாருன்னா எனக்கு பிஜே அவருக்கு பிஜே பிடிக்காது அதுக்காக ஒரு தேஸ்ரோ மேலே வராது கவனப்படாதீங்க ஆனா நீயே நீயே இருந்தா வராது உங்க கட்சியை அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு பிடிக்காத ஆள் மேல எல்லாம் அதாவது

அந்த சட்டம் அந்த சட்டத்துக்கு என்னென்ன குறியீடுகள் இருக்கோ அதை எதிர்ப்பவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அது வேணும் அதனால் அது அது வேற இப்போது இது அவங்க வாசகம் எல்லாமே அதை படித்தீங்கன்னா புரியும் அதை நீங்கள் கூட கேட்டீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்ட்டு அதில் வந்து இருக்கிற வாசகம் அத்தனையும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் அல்லது எடப்பாடி பழனிசாமி அல்லது அமைச்சர்கள் யாரோ ஒரு ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு அவர்களை எரிக்கணும் வந்து தூக்கி வீசணும்னு சொன்னா அது தனிப்பட்ட ஆனா எல்லாமே அரசுன்னு சொல்றாங்க அரசு என்பது ஒரு நிரந்தரமான அமைப்பு சரி இந்த அமைப்பை இந்த அமைப்பை எரிக்கணும்னு சொல்ல சொல்ல அது வந்து கட்டமைப்பை வந்து குலைக்கிற முயற்சி அதுக்கான பிரச்சாரமாதான் பாக்கணும் ரெண்டாவது மரியாதைக்குரிய கனகராஜ் அவரோட கருத்துருமை கருத்துருவை ஒரு வரியில முடிச்சிருக்கேன் இல்ல கருத்துருவரியில முடிச்சிருந்தா நம்முடைய சுதந்திரம் இது எல்லாம் சொன்னாரு இது எல்லாம் உண்மை ஆனால்

அதாவது இதில் வந்து இந்த டிஸ்அஃபெக்ஷனுங்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிக்ஷனரியில் டிஸ்அஃபெக்ஷன் லீட்ஸ் டு அவுட்ரைட் ட்ரீசன் ட்ரீசன் என்கிற வார்த்தைக்கு தான் அந்த டிஸ்அஃபெக்ஷனை வந்து ட்ரீசன் தான் சொல்கிறாங்க அதை வந்து நான் நண்பர் குமரகுரு அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்லாஃபுல் அசம்பிளி வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு நூற்றி நாற்பத்தாறு இந்திய தண்டனை சட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து அன்லாஃபுல் அசம்பிளி ஒன் ஃபார்ட்டி செவன் வந்து அன்லாஃபுல் அசெம்பிளி வித் டெட்லி வெப்பன் அதற்கு வந்து தேச துரோக குற்றம் போடக்கூடாது அதனாலதான் என்ன சொல்றானா அரசை எதிர்த்தால் நாட்டை எதிர்க்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பதினான்காம் லூயி மன்னன் சொன்னான் ஐ ஆம் த ஸ்டேட் ஐ ஆம் த லா அதை போல எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது நரேந்திர மோடி சொல்ல முடியாது நான் தான் சட்டம் அங்கே ஜனநாயகம் அது தவறு அது தவறு அது தவறு அது இல்ல அத ஜென்ராம் நான் அத சொல்றேன் அதற்கான விலையை காங்கிரஸ் கட்சி கொடுத்தது அதற்கான விலையை காங்கிரஸ் கட்சி கொடுத்தது அண்ணன் இந்திரா காந்தியே பகிரங்கமாக அகிரந்தமாக இந்திரா காந்தி அண்ணன் இந்திரா காந்தியே அதற்காக வருத்தம் தெரிவித்து தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்கிற உறுதியை கொடுத்து மீண்டும் மக்களை சந்தித்து தேர்தலுக்கு வந்தார் ஆகவே நான் என்ன சொல்றேன்னா வரலாற்றில் வழிநடுகை இதை போல பார்க்கிறோம் நான் என்ன அதற்காக தான் நான் சொல்றேன் இன்னைக்கு அதை போன்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் தமிழக அரசு செல்லுகிறது தன்னைத்தானே தேசமாகவும் தன்னைத்தானே நாடாகவும் தன்னைத்தானே அரசாங்கமாகவும் நினைத்துக் கொள்கிற முதலமைச்சரும் பிரதமரும் சர்வதிகாரத்தினுடைய முதல் அடையாள சின்னங்கள் என்பதுதான் இந்த விவாதத்தினுடைய செய்தி நன்றி அவர் சொன்னதுக்கு திரும்ப பதில் சொல்லணும்னு வேண்டாம் இதுல எங்கேயுமே பிரதமர் வரல அது அண்ணன் சரி சரி இந்த அமர்வுல கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்